அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு உற்சாகம் டிவி இந்த உலகத்தில் கடவுள் அப்படிங்கிறவங்க பல்வேறு விதமான அதிசயங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துறது வழக்கம்தான் நம்ம பலர் பல விஷயங்களை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது மட்டும் இல்லாமல் கதைகள் மூலியமாகவும் இது மாதிரியான நிகழ்வுகளை பற்றி நம்ம கேட்டிருப்போம் ஆனால் இது மாதிரி கடவுள்களால் செய்யப்படுற நிகழ்வுகளை நம்ம நேராக பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே அரிதான ஒரு விஷயம்தான் அந்த மாதிரி அரிய ஒரு வீடியோ காட்சியை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோங்க மேலும் அது எதை பற்றின வீடியோ அப்படிங்கிறதையும் அது எங்கே நடந்து அப்படிங்கிறதையும் மேலும் அப்படி என்னதான் அந்த வீடியோவில் நடக்குது அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் இதை பற்றின முழுமையான தகவல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் இந்த அதே மாதிரி இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்க்ரைப் பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷன்க்கான பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான திருவிளையாடல்களை மேற்கொள்கிறாங்க அதிசயங்களை மேற்கொள்கிறது வழக்கம்தான் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு வீடியோ காட்சியானது அம்மனுக்கான ஒரு வீடியோ காட்சி தான் இதோ அந்த வீடியோ காட்சியை இப்போ நீங்களே பார்க்கலாம் இந்த வீடியோ காட்சியில் அம்மனுடைய வேல் ஒன்று மண்ணில் புதஞ்சிருக்கு அது தொடர்ந்து ஒரு நீரூற்று உருவாகி அது நேரடியாக அம்மனுடைய அந்த ஒரு முகத்தில் ஊத்திக்கிட்டு இருக்கிற நிகழ்வை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த அம்மனை நீரம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நீரம்மன் நூற்றுக்கணக்கான வருடங்களாக மண்ணில் புதைந்திருந்ததாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இதை மண்ணை விட்டு வெளியே வந்து தானே வெளியே வந்து காட்சியளிப்பதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அம்மனுடைய சூழாயுத மாதிரியான முக்கியமான அம்சங்களும் அந்த இடத்துல தோன்றியிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல இருந்த மக்கள் ரொம்பவே ஆச்சரியத்தோடு சொல்கிறாங்க மேலும் இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு அம்மனுடைய சிலை மரத்தால் செய்யப்பட்டது அப்படிங்கிறது ரொம்பவே அதிசயமான ஒரு விஷயம் நூறு வருடங்கள் ஆயும் அந்த அம்மனுடைய சிலை ஒரு இடத்துல கூட சிதலமடையாமல் அப்படியே இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே அதிசயமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல இருந்த முன்னார்கள் சொல்லி அந்த மக்கள் சொல்கிறத நம்மளால இந்த இடத்துல கேட்க முடிஞ்சது சரி இந்த அம்மன் கோவிலை பற்றின வரலாற்று கதையையும் இந்த தளத்துடைய வரலாறும் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த அம்மனுடைய உண்மையான பெயர் செங்கழுநீர் அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்களா இந்த ஆலயத்துடைய வரலாறு ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வீரராகவன் அப்படிங்கிற ஒரு மீனவர் இந்த பகுதியில் வாழ்ந்து வந்திருக்காரு இவர் ரொம்பவே தெய்வ பக்தி கொண்ட ஒருத்தராக இருந்திருக்காருங்க ஒரு நாள் காலையில் மீன் பிடிக்கிறதுக்காக வளைய தோளில் சுமந்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க செங்கலூர் ஓடைக்கு போயிருக்காரு நெடுநேரம் வலை வீசியும் மீன் எதுவுமே சிக்கல ரொம்பவே மனம் வெறுத்து வீரராகவன் கடைசியாக ஒரு முறை முயற்சி செய்யலாம் அப்படின்னு முயற்சி செய்திருக்காரு வலையில ரொம்ப பெரிய மீன் ஒன்று சிக்கியதற்கான அறிகுறி ஒன்று தின்பற்றிருக்கு மகிழ்ச்சியில் திளைத்த அந்த மீனவன் உடனடியாக வலைய கரைக்களுக்கு ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் வளைக்குள்ள இருந்தது மீன் இல்லை பெரிய ஒரு மரக்கட்டை அப்படினாலும் அதை அங்கேயே விட்டுட்டு செல்ல மனம் இல்லாமல் அந்த மரக்கட்டையை தன்னோட வீட்டு தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சுட்டாராம் இப்படியே கொஞ்ச நாள் போக அந்த மரக்கட்டை அப்படியே இருந்திருக்கு ஒரு நாள் அடுப்பு எரிக்க விறகு இல்லை அப்படிங்கிறதுனால இந்த வீரராகவன் மனைவி கொல்லைப்புறத்தில் கிடந்த அந்த மரக்கட்டையை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கார் உடனடியாக அவங்க மனைவியும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதை கோடாலியில் வெட்டுறதுக்கு விளக்கறதுக்கு முயற்சி செய்திருக்காங்க மரத்துண்டு மீது கோடாரிப்பட்டதும் அது உடைவதற்கு பதிலாக மரக்கட்டையிலிருந்து ரத்தம் வெளியேறிச்சான் இதை பார்த்த அந்த பெண் ரொம்பவே அச்சம் கொண்டிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த ஒரு செய்தி ஊர் முழுக்க பரவியிருக்கு ஏன்னா நம்ம ஊர் மக்களுக்கு எல்லாம் இது மாதிரியான அதிசயமான ஒரு நிகழ்ச்சிக்கு நடந்துருச்சுனாவே அது ஊர் முழுக்க பரவிடும் அது நமக்கு நல்லாவே தெரியும் இது மாதிரி இந்த செய்தி வந்து ஊர் முழுக்க பரவ ஆரம்பிடுச்சு இந்த நிலைமையில வீடு திரும்பி இருக்காரே வீரராகவன் அந்த மரக்கட்டையை தன் வீட்டிற்குள் வைத்து அதை தெய்வமா நினைத்து பூஜை செய்ய தொடங்கியிருக்காரு அதுக்கப்புறமா அவருடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி செல்வம் வளம்னு அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த நிலையில ஒரு நாள் இரவு வீரராகவன் ஆழ்ந்த உலகத்துல இருந்திருக்காருங்க அப்போ ஒரு கனவு தோன்றியிருக்கு அதுல பிரகாசமான ஒளியோட அழகிய அம்மன் தோன்றியிருக்காங்க தோன்றிட அம்மன் பக்தனே தெய்வீகத்தன்மை பெற்ற ரேணுகை தான் நான் அன்னை பராசக்தியின் ஒரு பகுதி இந்த ஊரில் செய்த தவத்தின் பயனால் இங்கே குடியேற வந்திருக்கேன் அதன் முன்னோட்டமாகவே ஒரு மரத்துண்டு உன்னிடம் வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த அம்மன் அந்த மரத்தை நான் குறிப்பிடுற இடத்துல நிறுவி அதன் மீது என் திருவுருவ விக்கிரகத்தை பதிச்சு பிரதிஷ்டை செய்துவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடம் பல்லாண்டு காலம் சித்தர்கள் வழிபட்டு வரக்கூடிய ஒரு சித்தர் பீடம் அதுவே எனக்கு ஏற்ற இடம் என்ன செங்கலு நீர் அம்மன் அப்படிங்கிற பெயரில் அந்த இடத்துல பிரதிஷ்டை செய்து வணங்கி வாங்க அப்படின்னு சொல்லி ரேணுகா மறைஞ்சிட்டாங்களாம் திடுக்கிட்டு எழுந்த வீரராகவன் மனதில் ரொம்பவே மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கு இதை பற்றி ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறாரு ஊர் எல்லாமே அவர் சொல்றத கேட்டு வியப்படைகிறாங்க ஏன்னா இது மாதிரியான விஷயம் அந்த ஊர்ல முதல் முறையா நடக்குது அப்படிங்கிறதுனால எல்லோருமே வியப்படைந்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா மறுநாள் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அன்னை குறிப்பிட்ட அந்த இடத்தை தேடி இருக்காங்க அப்போது புதர்கள் அடர்ந்த பாம்பு புற்று ஒன்ற பார்க்கிறாங்க அதுல வந்த பெரிய நாகம் படம் விரித்து ஆடி இருக்குங்க அதுக்கப்புறமா மூணு முறை பூமியில அடித்து அம்மன் சொன்ன அந்த இடத்தை அடையாளம் காட்டி அந்த பாம்பு மறைஞ்சிடுச்சு இதை பார்த்து எல்லோரும் ஒரு ஒருபுறம் அச்சமும் வியப்பும் இருந்தாலும் அம்மன் சொன்ன அந்த இடம் அதுதான் போல இருக்கு அப்படின்னு அந்த இடத்த சுத்தம் செய்து வலையில் சிக்கிய அந்த மறை துண்ட பீடமா அமைச்சு அதுக்கு மேல அருள் பூத்த அம்மனுடைய திருவுருவ பிரதிஷ்டை செய்திருக்காங்க செங்கலுநீர் ஓடையில் கிடைத்ததன் நினைவா அன்னைக்கு செங்கலு அம்மன் அப்படிங்கிற திருப்பெயரே நிலை பெற்றிருக்கு அதுக்கப்புறமா வேதாதோரு மரத்தால் செய்யப்பட்ட முழு உருவம் ஒன்று ஏற்கனவே இருந்த அம்மனின் பின்புறம் அமைக்கப்பட்டது புதுவை மாநிலத்தில் தொன்மைக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கக்கூடிய அரிக்கமேடு தான் இந்த ஒரு கோவில் அமைஞ்சிருக்குங்க பழங்காலத்துல ரோமியர்களோட நெருங்கிய வணிக தொடர்பு இருந்து வந்த வரலாறு நமக்கு எடுத்துக்காட்டுது அப்படின்னே சொல்லலாம் எத்தகைய சிறப்புமிக்க அறிக்கைமேடு பகுதியை அடுத்திருக்க கடலோர கிராமம்தான் வீரம்பட்டினம் இந்த வீரம்பட்டினத்துல தான் இந்த பழமை வாய்ந்த செங்கழுநீர் அம்மனுடைய திருக்கோவில் அமைஞ்சிருக்கு இந்த செங்கல நீர் அம்மனை வழிபடுறதால ரொம்பவே அதிக பலன்கள் கிடைக்குது அப்படின்னு பக்தர்கள் சொல்கிறாங்க தீராத நோய்கள் தீர்ந்துடுமா கண் பார்வை கோளாறு நீங்கும்னு சொல்லப்படுது திருமணப்பேரு குழந்தை பேரு வேண்டுவோர் பலரும் இந்த கோவிலுக்கு வந்து அம்மனை கண்கண்ட தெய்வமாக வணங்குறாங்க அன்னையை நாடி வரும் பக்தர்களுக்கு எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்க ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையிலிருந்து ஆறு வெள்ளிக்கிழமை வரைக்கும் வீராணாம் பட்டிலத்தில் விழா கோலம் பூண்டிருக்குமா ஏன்னா அம்மனுக்கான திருவிழா நடக்கிறது வழக்கம்தான் ஆடி மாதம் ஐந்தாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் தேர் திருவிழா நடக்குது இந்த நாளில் புதுவை மாநிலத்தின் ஆளுநர் மற்றும் மாநில முதலமைச்சர் ரெண்டு பேரும் படம் பிடித்து இந்த தேரோட்டத்தை தொடங்கி வைப்பாங்களாம் இது தொண்டு தொட்டு பல வருடங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கோவில் நிர்வாகத்தோடைய அறங்காவலர் குழுவும் கிராம பஞ்சாயத்தும் கிராம பொதுமக்களும் சேர்ந்து இவங்களை கவனித்து வராங்க பூஜைகள் செய்யும் பணியின சிவாச்சாரியர்கள் மேற்கொண்டு வராங்க மரமே மூலவராக விளங்கும் ஒரு ஆலயம் மீனவ சமுதாயத்தின் காவல் தெய்வம் புதுச்சேரி மாநிலத்தின் புகழ்பெற்ற அம்மன் ஆலயம்னு பல்வேறு பெருமைகளை கொண்ட திருக்கோவிலா இருக்கிறது தான் இந்த புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கலு நீர் அம்மனுடைய ஆலயம் ஆடுதோறும் எல்லா கோவில்களிலும் விழாக்கள் நடக்கிறது வழக்கம்தான் அதில் முக்கிய விழிவிழாவா கண்டிப்பாக தேர்விழா அப்படின்னு கொண்டாடப்படுறது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இந்த செங்கலு நீர் அம்மனுடைய ஆலயத்தில் நடைபெறக்கூடிய திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிசயமான ஒரு விழா மாநில ஆளுநரும் முதலமைச்சரும் சேர்ந்தே அம்மனுடைய தேர்வடம் பிடித்து இழத்து வைப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது இன்னைக்கு நேற்று நிலங்க பிரெஞ்சு ஆட்சி காலத்துல இருந்தே தொடர்ந்து நடைபெற்று வர ஒரு வழக்கமா இருக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பழமையான இந்து கோவில்களில் அத்தி சிலைகள் ஒரு மாசு புனிதமான மரமாக பார்க்கப்படுதுங்க அத்தி மரத்தில் கடவுள் சிலைகள் வடிக்கிறத சைவ மற்றும் வைணவ ஆகமங்களின் விதிப்படி அனுமதி அளிக்கிறாங்க அத்தி மரத்துடைய அற்புத சக்தி ஆதரவன வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கான் அரிச்சந்திரன் தனக்கு கிரீடமும் சிம்மாசனமும் அத்திமரத்தில் செய்ததா கூறப்படுது பழம்பெரும் காலங்கள்ல நம்ம முன்னோர்கள் அத்திமரத்துல தாயத்தை செய்து கழுத்துல போட்டுக்கிட்டாங்க இது எல்லாமே சுகபோகம் பெற செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான் அஸ்ரகுரு சுக்கராச்சாரியர் அத்திமரமாக மறுபிறவி எடுத்ததாகவும் ஒரு கதைகள் சொல்லப்படும் இப்படி அத்திமரத்துடைய மகிமை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த செங்கழுநீர் தம்மன் கூட இந்த அத்திமரத்தால் செய்யப்பட்டவங்க அப்படிங்கிறது தான் இதில் இருந்து தெரிய வருது மேலும் அந்த மீனவனுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த ஒரு மரக்கட்டை அப்படிங்கிறது அத்திமரத்தால் ஆன ஒரு மரக்கட்டையாம் அத்திமரத்தால் செய்யப்பட்ட அம்மன் இந்த கோவிலில் மூலவராக இருக்கிறது ரொம்பவே அதிசயமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த செங்கலூநீர் அம்மன் பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா இல்லை போகணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் போயிருந்தால் உங்களுடைய அனுபவங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத எல்லோரும் தெரிஞ்சுக்க இது உதவிகரமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான பல சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி